Yogi Ramsuratkumar, Yogi Ramsuratkumar, Yogi Ramsuratkumar, Jaya. ஒரு சில விஷயங்கள் பகவானை பற்றிய சில அருமையான செய்திகளை பார்ப்போம். இவையெல்லாம் 1979 85-86 நடந்தவை. பகவான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறார். 1974 சுவாமி ஸ்ரீ ஞானானந்தகிரி அவர்கள் சமாதி அடைந்த பிறகு நிறைய தப்போவன பக்தர்கள் பகவானிடம் வந்து செல்வது வழக்கம். சுவாமியும் அங்கு சென்று சில மாதங்கள் தங்கியிருந்துள்ளார். பிறகு மதுரை, சென்னை, அந்த தெற்கு பகுதிகளிலிருந்து கன்னியாகுமரி, தூத்துக்குடி, சிவகாசி போன்ற இடங்களிலிருந்தும் பக்தர்கள் வருவார்கள். 1979 ஒரு முறை சுவாமி ஸ்ரீ தேஜோமயானந்தர் வந்தார். அவர் சுவாமி சிவானந்தா அவர்களுடைய சிஷ்யர். 20 சுவாமி சிவானந்தா அவர்களுக்கு அவர் சேவை செய்துள்ளார். அவர் ஒருமுறை சென்னை வரும்பொழுது அங்கு அருட்கூடம் ஸ்ரீ ரமணி குருஜி அவர்களை சென்று பார்த்தார். ஸ்ரீ ரமணி குருஜியின் வரலாறு மிகவும் அற்புதமான ஒன்று. ஸ்ரீ வெங்கட்ரமணி அவர்களும் அவருடைய துணைவியார் சரோஜா அவர்களும் நாச்சியார் கோவில் கும்பகோணம் அருகில் வேலை பார்த்து வந்தனர். அதன் பிறகு சிக்கிம் சென்று எவ்வளவு பெரிய ஷிஃப்ட் பாருங்கள். கும்பகோணம் எங்கே, சிக்கிம் எங்கே, அங்கே சென்று சிவங்கட்ரமணி குருஜி அவர்களும் அவருடைய துணைவியார் சரோஜா அம்மையார் அவர்களும் 2 ஆசிரியர்களாக வேலை பார்த்து வந்தனர். அப்பொழுது இந்தோ சைனா வார், இந்தியர்களுக்கும் இந்திய நாட்டுக்கும் சைனாவிற்கும் போர் தொடங்கிய பிறகு ஸ்ரீ வெங்கட்ரமணி குருஜி அவர்கள் டெல்லிக்கு வந்துவிட்டார். அங்கு வந்து வேலை தேடிக் கொண்டிருந்தார். ஆனால் வேலையோ கிடைக்கவே இல்லை. அந்த சமயம் அவர் உத்தரகாஷி செல்லலாம் என்று தீர்மானித்து சென்று கொண்டிருந்த பொழுது வழியில் ஓரிடத்தில் இறங்கினார். அப்பொழுது ஒரு கூலி ஒருவர் வந்து தமக்கு உத்தரகாஷி அழைத்து செல்ல முடியும் என்று கூறி ஒரு குறுக்கு வழி இருக்கிறது, அதன் வழியே சென்றால் விரைவில் சென்று விடலாம் என்று சொல்லி அவரை அழைத்து சென்றார். வழியில் ஒரு ஆசிரமத்திற்கு அழைத்து சென்றார். அந்த ஆசிரமத்திற்கு இவர் போன உடனேயே அங்கிருந்த ஒரு பெரிய சாது அவர்கள் வெளியே வந்து, ஓ ரமணி, நீங்கள் வந்து விட்டீர்களா, உங்களுக்காகத்தான் காத்திருந்தேன் என்று கூறினாரா. ஸ்ரீ ரமணி குருஜிக்கு ஒரே ஆச்சரியம். அதன் பிறகு அந்த சாது அவர்கள் 4 அவரை தன்னுடைய ஆசிரமத்தில் வைத்துக் கொண்டு அவருக்கு அஸ்ட்ராலஜி என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த ஜோதிடம் அவருக்கு பயிற்றுவித்து பிறகு மேரு மலையிலிருந்து கொண்டு வந்திருந்த பல ஓலைச்சுவடிகளை அவரிடம் தந்தார். குறிப்பாக காக்கபுஜண்டர் அவர்கள் அவர்களுடைய ஓலைச்சுவடிகளை தந்து அதை எப்படி கையாள்வது என்பதையும் அவர் சொல்லிக் கொடுத்தார். அது மட்டுமல்ல, இவைகளை எடுத்துக்கொண்டு நீ சென்னை சென்று அங்கே மனித குலத்திற்கு சேவை செய்ய வேண்டும், அப்படி இந்த நாடிகளை நீங்கள் படிக்கும் பொழுது நான் உங்கள் உடலில் இருப்பேன்,
என்று கூறினாரா? அப்படித்தான் ஸ்ரீ வெங்கட்ரமணி குருஜி அவர்கள் சென்னை வந்து இந்த நாடி ஏழை ஓலைச்சுவடிகளை படிக்க ஆரம்பித்தார். அவரிடம் சுவாமி தேஜோமயானந்தா அவர்கள் சென்ற பொழுது ஒரு ஓலைச்சுவடி வந்தது. அந்த ஓலைச்சுவடியில் சுவாமி தேஜோமயானந்தா அவர்கள் திருவண்ணாமலையில் உள்ள ஒரு சித்த புருஷரை அவருடைய வீட்டில் சென்று காண்பார் என்று குறிப்பிட்டிருந்ததுதான். இதற்கு முன்னாடியே ஸ்ரீ வெங்கட்ரமணி குருஜி அவர்கள் அருட்கூடம் ஆரம்பித்து அங்கு ஓலைச்சுவடிகளை படித்து வரும்பொழுது மனித குல சேவையாக அவர் அதை செய்து வந்தார். அப்படி செய்து வரும் பொழுது ஒரு நாடியில் பகவான் யோகி ராம்சுரத்குமார் அவர்களுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது. அது மட்டுமல்ல, பெரிய சித்த புருஷர் வட இந்தியாவிலிருந்து திருவண்ணாமலை வந்து அங்கு அவர் மனித குலத்துக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார் என்றும், பல ஜென்மங்களில் புண்ணியம் செய்திருந்தால் ஒழிய அவரை சென்று பார்க்க முடியாது என்றும் குறிப்பிடப்பட்டிருந்ததுதான். பல ஜென்மங்களில் பல புண்ணிய காரியங்களை செய்து புண்ணியம் சம்பாதித்திருந்தால் ஒழிய அவருடைய காட்சி அவருடைய தரிசனம் கிட்டாது என்றும் குறிப்பிடப்பட்டிருந்ததுதான். இது முன்னாடியே நடந்தது. இதற்கு பிறகுதான் சுவாமி தேஜோமயானந்த அவர்கள் அவரிடம் சென்றார்கள். அப்பொழுது அவருக்கு வந்த நாடியிலும் பகவானுடைய தரிசனம் பற்றி குறிப்பிடப்பட்டிருந்தது. அவர் திருவண்ணாமலையில் உள்ள சித்த புருஷரை அவருடைய வீட்டில் சென்று பார்ப்பார் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நாடிச்சுவடிகளில் பலருடைய வாழ்க்கை குறிப்புகள், அவர்கள் என்னென்ன பரிகாரங்கள் எல்லாம் மனிதர்கள் செய்ய வேண்டும், எப்படி எப்படி வாழ்க்கை அமையும், அதைவிட மேம்பட்ட வாழ்க்கை அமைவதற்கு அவர்கள் என்னென்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கும். 5000-10000 வருஷங்களுக்கு முன்பு இருந்த ரிஷிகள் அவர்களுடைய திருஷ்டியில், ஞான திருஷ்டியில் பார்த்து சொன்னவை அவை. அவை இன்றும் வேலை செய்து கொண்டிருக்கின்றன. 1974 சுவாமி தேஜோமயானந்த அவர்கள் அருட்கூடம் சென்று ரமணி குருஜி அவர்களை பார்த்து நாடியில் யோகி ராம்சுரத்குமார் பகவானை பார்க்கும் குறிப்பு வந்ததாம். ஆனால் 5 வருடங்களுக்கு பிறகுதான், எத்தனையோ முயற்சி செய்தும் அவரால் நம் பகவானை வந்து பார்க்க முடியவில்லையாம். 1979 தான் அவருக்கு அந்த பெரும் வாய்ப்பு கிட்டியதாம். அவர் அப்படி வந்த பொழுது பகவான் அவரை வரவேற்று உட்கார வைத்து இந்த சரித்திரம் எல்லாம் கேட்டார். அவரை இதையெல்லாம் சொன்னார். அப்பொழுது பகவான் ஒன்று சொன்னார். பகவானும் யோகி ராம்சுரத்குமார் பகவானும் ரிஷிகேஷில் சென்று சில காலங்கள் இருந்திருக்கிறார். ஆனந்த ஆசிரமத்திற்கு கடைசியாக வருவதற்கு முன்னால் அங்கு சாதுக்காக சென்று சுவாமி சிவானந்தரின் கீழே வேலை பார்த்திருக்கிறார், சேவை செய்திருக்கிறார். இப்படி பகவானை பார்க்க வந்த பலர் பல நிலைகளிலிருந்து வந்து சென்றுள்ளனர். ஒருமுறை 2 நண்பர்கள் வந்தார்கள் பகவானை பார்ப்பதற்கு சன்னதித்தர் வீட்டில். பகவான் அவர்களிடம், நீங்கள் யார், என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டபொழுது ஒருவர் சொன்னார், நான் பேங்கில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன், இப்பொழுது ரிட்டையர் ஆகிவிட்டேன் என்றார். இன்னொருவர், அவர் வேலை பார்த்த பேங்கில் நான் கஸ்டமராக அங்கு சென்று பணம் கொடுப்பதும் எடுப்பதும் வழக்கம் என்று கூறினாராம். இது ஒரு சாதாரண எப்பொழுதும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நீங்கள் யார், என்ன செய்கிறீர்கள் என்று பகவான் கேட்பதும் அவர்கள் பதில் சொல்வதும். சுவாமி எந்த ஒரு விஷயம் கிடைத்தாலும் அதை வைத்து ஒரு உயரிய உண்மையை சொல்லிவிடுவார். அதே போல் பகவான் இன்றைக்கு சிரித்தாராம், ஓ நீங்கள் பேங்கில் வேலை பார்த்து பணம் கொடுக்கும் வேலையை செய்து வந்தீர்கள்,
இவர் அங்கு வந்து பணம் எடுத்திருக்கிறார், அதில் நீங்கள் இருவரும் நண்பர்களாகி விட்டீர்களா என்று கேட்டாராம். பிறகு சொல்லி சிரித்தாராம், இங்கே பாருங்கள், எங்கே கொடுக்கல் வாங்கல் சரியாக இருக்கிறதோ அங்கு நட்பு இருக்கும். கிவ் அண்ட் டேக் பாலிசி இருந்தால் அங்கு நட்புணர்வு மலரும் என்று கூறினார். ஒரு சாதாரண விஷயத்தை வைத்து ஒரு பெரிய உண்மையை பகவான் விளக்கி விடுகிறார். மிக எளிமையாக நேற்று பார்த்தோம் அல்லவா, இரண்டு சகோதரர்கள் கீழே விழுந்து கையில் காயம்பட்டு வடுவோடு வந்தபோது அந்த வடுவை பார்த்து, நீங்கள் ஞானானந்தகிரி சுவாமி சேவை செய்து வருகிறீர்கள், எப்படி ராமர் சேவை செய்த அணிலை கையில் எடுத்து மூன்று கோடுகள் அதன் மேல் வரைந்தாரோ, அதே போல் ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிஜி உங்கள் சேவையை பாராட்டி இந்த வடுவை கொடுத்திருக்கிறார், அவருடைய ஆசீர்வாதமாகவே இதை பாருங்கள் என்று சொன்னாராம். ஒவ்வொரு விஷயமும் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். ஒரு ஒரு சின்ன விஷயமும் மிக எளிமையாக ஆனால் ஒரு அரிய உண்மையை அதன் மூலம் பகவான் எடுத்துச் செல்வதை பார்த்து வருகிறோம். அதே போல் சில சமயம் பக்தர்கள் வரும்பொழுதெல்லாம் அவர் டீ வாங்கி கொடுப்பார், காஃபி வாங்கி கொடுப்பார், சில சமயம் தயிர் கூட கொடுப்பார், பால் கொடுப்பார், தயிர் கொடுப்பார். இப்படி அதன் பிறகு எல்லா விஷயங்களையும் பேசுவார், அரசியல் கூட பேசுவார் பகவான். பெரும்பாலும் அவர் பக்தர்களை கை தூக்கி ஆசீர்வதிக்கும் பொழுது சாதாரண விஷயங்களை பற்றியும் பேசிக் கொண்டிருப்பார். அந்த சாதாரண விஷயங்களை அவர் பேசுவது என்பது அந்த பக்தருடைய மனதில் ஒரு பெரிய அழுத்தம் இருந்து அவரால் பகவானுடைய கருணையை ஏற்க முடியாத ஒரு நிலை வரும்பொழுது பகவான் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய மனம், வந்திருக்கும் பக்தரின் மனம் அதில் ஈடுபட்டு விடும். அதனால் பகவானுக்கு அவருடைய வேலை செய்வது சுலபமாகிவிடும். அப்பொழுது சொன்னார் ஒரு நாள் பகவான், இந்த பிச்சைக்காரன் உங்களுக்கு டீ கொடுக்கிறான், பால் கொடுக்கிறான், தயிர் கொடுக்கிறான், பிறகு உங்களிடம் எல்லா விஷயங்களை பற்றியும் பேசுகிறான். இந்த பிச்சைக்காரன் எப்பொழுதும் இப்படியெல்லாம் செய்து வருகிறானே என்று நினைத்து விடாதீர்கள். இந்த சிறு சிறு வேலைகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய அருளாட்சி நடந்து வருகிறது. லோக சம்பர்தினி வேலை நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார். மனித குலத்திற்கு ஒரு பெரும் நன்மை நடந்து வருகிறது. இவைகளெல்லாம் பார்த்து நான் பேசும் பேச்சையும் கொடுக்கும் டீயையும் பாலையும் வைத்து எடை போட்டு விடாதீர்கள். இதற்கு பின்னால் ஒரு பெரிய பேரருள் ஆட்சி நடந்து வருகிறது. உலக நன்மைக்காக, பிரபஞ்சத்திற்காக என்று கூறினார். பகவான் சொல்வார், இந்த பிச்சைக்காரனின் வேலை பெரும்பாலும் மறைந்தே நடக்கும். பக்தர்களை பார்ப்பதோ அவர்களை ஆசீர்வாதம் பண்ணுவதோ இந்த ஒரு பெரிய பிரபஞ்ச வேலையின் ஒரு சிறு துளியே என்று கூறியுள்ளார். அவருடைய அருகிலே ஒரு பக்தர்கள் பல பொருட்களை கொண்டு வந்து வைப்பார்கள் காணிக்கையாக. அப்பொழுது அங்கே ஒரு பச்சை கலரில் மாங்காய் இருந்தது. இதை பார்த்த உடனே பகவான் சொன்னார், இது பச்சை கலராக இருக்கிறது, இது காய் என்று நினைத்து விடாதீர்கள், இதன் உள்ளே ஒரு பழுத்த பழம் இருக்கிறது, மிகவும் சுவையான ஒரு பழம் இருக்கிறது, பார்ப்பதற்கு பச்சையாக காய் போல் இருந்தாலும் உள்ளே பழுத்த பழம், இது மிகவும் சுவையான பழம். அதே போல்தான் இந்த பிச்சைக்காரன் அழுக்கு உடை அணிந்திருக்கிறான், கிழிந்த உடை அணிந்திருக்கிறான், எல்லா பிச்சைக்காரர்களைப் போலவே இருக்கிறான் பார்ப்பதற்கு என்று எடை போட்டு விடாதீர்கள். இந்த பிச்சைக்காரன் உள்ளே இந்த உலகத்தை படைத்து வழிநடத்தி வரும் என்னுடைய தந்தை அவர்தான் இருக்கிறார், இங்கு வேறு யாரும் கிடையாது, இந்த உடலில் வேறு யாருமே கிடையாது, என் தந்தை இந்த பிரபஞ்சத்தை இயக்கும் அந்த பரம்பொருள் தான் இதன் உள்ளே இருக்கிறது, அந்த தந்தை தான் இந்த பிச்சைக்காரனை இயக்கி வருகிறார், இந்த மெஷினை இயக்கி வருகிறார் என்று கூறினார்.
ஒருவர் பெங்களூரிலிருந்து வந்திருந்தார். அவர் சொன்னார், சுவாமி எனக்கு சில கேள்விகள் இருக்கின்றன, தாங்கள் அதற்கு தெளிவு தர வேண்டும் என்று கூறினார். உடனே பகவான் சொன்னார், ஐயோ இந்த பிச்சைக்காரனுக்கு ஒன்றுமே தெரியாது, கடவுள் தரிசனம் பெற்றவர்களுக்குத்தான் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும், இந்த பிச்சைக்காரனுக்கே பல சந்தேகங்கள் இருக்கின்றன, இவரால் உங்களுடைய சந்தேகங்களை எப்படி தீர்த்து வைக்க முடியும் என்று கூறி பெரிதாக சிரித்தாராம். பகவான் அவ்வப்பொழுது தன்னை இறக்கிக் கொண்டே இருப்பார் மற்றவர்கள் மத்தியில். அதுதான் மிக பெரிய மகாத்மாக்களுடைய வழக்கம். எதிரே வருபவர் தன் மீது நம்பிக்கையோடு வந்திருக்கிறாரா, தான் மகாத்மா, தான் தெய்வத்தோடு ஒன்றியவர் என்று தெரிந்து வந்திருக்கிறாரா, இல்லை தன்னை எடை போட வந்திருக்கிறாரா என்பதற்காக இப்படியெல்லாம் செய்வார்களோ என்னவோ. பகவான் இப்படி கூறி இடி இடியென சிரித்தார். உடனே அவர் சொன்னார், இல்லை இல்லை, நீங்கள் பெரிய மகாத்மா, நீங்கள் கடவுளோடு ஒன்றியவர் என்று எனக்கு தெரியும், அதனால் தான் நான் உங்களிடம் வந்தேன் என்று கூறினாராம். மறுபடியும் சும்மா விடவில்லை பகவான். பகவான் சொன்னாராம், ஜெய கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் பெரிய பெரிய விஷயங்களை அலசி ஆராய்ந்து பேசியிருக்கிறார்கள், தாங்கள் அவரை படித்தீர்களானால் தங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைத்துவிடும் என்று கூறினாராம். உடனே அவர் சொன்னார், நான் அவருடைய உரைகள் 3-4 கேட்டிருக்கிறேன், அவருடைய புத்தகங்களும் படித்திருக்கிறேன், ஆனால் அதிலிருந்து ஒரு தெளிவு பெற்று ஆன்மீகத்தை பயிற்சி செய்யும் அந்த மாதிரியான ஒரு புத்தி கூர்மை என்னிடம் இல்லை, என் உள்ளம் அன்புக்காக இயங்குகிறது, உங்களால் என் உள்ளத்தை தொட முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, அதனால்தான் வருகிறேன், அதனால்தான் உங்களிடம் இந்த கேள்வியை கொண்டு வந்திருக்கிறேன். சரி, என்ன கேள்வி கே, முடிந்தால் இந்த பிச்சைக்காரன் பதில் சொல்வேன் என்று கூறினாராம். உடனே அவர் சொன்னார், இந்த வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லைஃப், திஸ் லைஃப் என்று கூறி இரண்டாவது கேள்வியாக அவர் சொன்னார், இந்த கடவுளிடம் ஒன்றுதல் என்பதை, அதாவது ஆத்ம தரிசனம் என்பதை அன்பு பிரேமை என்று சொல்கிறார்கள், இந்த அன்பை என்னால் அடைய முடியுமா இந்த வாழ்க்கையில் என்று மனம் ஏங்குகிறது, இதுதான் என்னுடைய இரண்டாவது கேள்வி என்று கூறினார். உடனே பகவான் சொன்னார், இந்த பிச்சைக்காரனுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, இவர் ஜோசியம் சொல்பவர் அல்ல, ஆனாலும் இந்த பிச்சைக்காரன் சில விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறார், இந்த பிச்சைக்காரர் சொல்கிறார், கடவுளை நினைப்பதற்காகத்தான் இந்த வாழ்க்கை நமக்கு அமைந்திருக்கிறது, கடவுளை நாம் நினைத்து கொண்டே இருப்பதுதான் இந்த வாழ்க்கையின் அர்த்தம் என்று கூறினாராம். The meaning of this life is to remember God. Remembrance of God is the meaning of this life. என்னுடைய குருநாதர் பப்பா ராம்தாஸ் இந்த பிச்சைக்காரனிடம் சொல்லி வைத்திருக்கிறார், கடவுளை நினைப்பவர்கள் மட்டுமே உயிர் வாழ்பவர்கள், கடவுளை மறப்பவர்கள் உயிரற்ற பிணத்திற்கு சமமானவர்கள் என்று. அதனால் கடவுளை நினைத்து கொண்டே இருப்பதை, ஏதேனும் ஒரு நாமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், என் தந்தை பப்பா ராம்தாஸ் அவர்கள் ராமநாமம் எல்லோருக்கும் கொடுத்தார், ராமநாமத்தை எது எந்த ஒரு நாமம் உங்கள் மனதில் தொடுகிறதோ அந்த நாமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ராமநாமமோ கிருஷ்ணநாமமோ சிவநாமமோ, அந்த நாமத்தை தான் நீங்கள் உச்சரித்துக் கொண்டே இருங்கள், நாமத்தை உச்சரிக்கும் பொழுது கடவுளுடைய நினைப்போடு இருக்கிறீர்கள், அப்பொழுதுதான் உண்மையாக வாழ்கிறீர்கள், இதுவே உங்கள் வாழ்க்கையின் அர்த்தம் என்று கூறினாராம். அதன் பிறகு நீங்கள் அந்த உயர்ந்த ஒரு உண்மை அன்பு என்பதை பிரேமை என்பதை தெரிந்து வைத்திருக்கிறீர்கள், அந்த பிரேமை எளிதில் வந்துவிடாது, எல்லோருக்கும் வருவது மிகவும் அரியது, எல்லோருக்கும் அது வந்துவிடாது. அந்த பிரேமை என்பது என்ன, ஒரு அன்புக்காக ஒருவர் தன்னுடைய உயிரையே விட துணிகிறார் அல்லவா, அந்த சமயத்தில்தான் அந்த அன்பு பீரிடும். நமக்கு ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கை ஞாபகம் வருகிறது அல்லவா, தேவியினுடைய தரிசனம் கிடைக்கவில்லை என்றவுடன் அவள் கையில் இருந்த வாளையே உருவி தன்னை வெட்டி கொள்ள போனார்,
பகவான் சொல்கிறார், எந்த ஒரு பிரேமைக்காக தன்னுடைய உயிரை விடவே ஒருவர் தயாராக இருக்கிறாரோ அவரிடம் மட்டும்தான் அந்த பிரேமை இருக்கிறது, அது எல்லோருக்கும் வருவது என்பது எளிதல்ல என்று கூறி நிறுத்திவிட்டாராம். இவையெல்லாம் அந்த பக்தருக்கு மட்டுமல்ல, நம் அனைவருக்கும் கிடைத்த உபதேச ரத்தினங்கள். இவற்றையெல்லாம் மனதில் வாங்கி இருத்தி மீண்டும் நினைத்து நினைத்து நம்முடைய சொந்த அனுபவமாக அவை மாற வேண்டும். அதற்கு நாம் பகவானை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும், அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய கையில் ஒரு கருவியாக இருந்து அவருடைய சேவையை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைய பிரார்த்தனையை பகவானுடைய பாதங்களில் சமர்ப்பித்துக் கொள்வோம்.